சொல்லுவன் அவருக்கு கிட்டால் எப்போதும் இருந்தால் சேஷமாகிய Check it.
என்னுடைய ஐக்கியம். டேடியாகிய தேவனோடு அவருடைய மகனாகிய யேசுவா மேசியாவோடு எனக்கு அறாது. எங்கள் சந்தோஷம் உங்களோடு போட்டிருக்கிற பிழை, எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி வேலை உங்களுக்கு எழுதுகிறோம்.
ரிலேஷன்ஷிப் உறவு முறை. Just to type first. எப்போது ஞாபகம் வை சிந்தை
யாவும் இவை யாவும் சாகும். Finish. பதினெட்டாவது வார்த்தை இன்றைய மெசேஜுக்கு அச்சுவாரம் போடுற ஃபவுண்டேஷன் நாலு பதினெட்டு. அவர்கள் யோசனைகளில் மனதில் இருளாக்கப்பட்டு தங்கள் மனதின் கடினத்தினால் இருதயம் மனம் செயல் யோசனைகள் சிந்தனைகள் ஆக்சிலரி எங்கே இருந்து வருகிறது என்று தெரியாமல் தேவனோடு அதிக வந்த தேவனோடும் மகனோடும் ஐக்கியப்பட கூட்டுறவு வைக்க முடியாது, கஷ்டமில்லை முடியாது. நோ ஃபெலோஷிப். சோ முதலாவது எபேசியர் 4:18 படி மனதில் இருளானது இருதயத்திலே கடினத்தினால் மனம் கடினம். இந்த காலத்து பிள்ளைகள் நான் முடிச்ச போயிருக்கு மூன்று கால பழபொழி இப்ப சொல்லுவார்கள் ஒரு கால் அந்த ஒரு காலையும் விட மாட்டேன். உண்மைதானே? காஜ பாருங்க, தங்களில் இருக்கும் அறியாமை என் மன கடி
இருள், அறியாமை, குழப்பம் தேவனுடைய வாழ்க்கைக்கு வழியாலே இருந்து அந்நியராக இருந்து தேவனுடைய வாழ்க்கை யேசுவின் வாழ்க்கை மகனை உடையவன் டாடியை உடையவன் மகனை உடையவன் வாழ்க்கை உடையவன் மகன் இல்லாதவன் வாழ்க்கை இல்லாதவன் இந்த வாழ்க்கை இல்லாமல் எத்தனை சனம் சர்ச்சண்டே கூட்டத்தோட இருக்குது. ஐயோ, கோதுமை என்றால் வாழ்க்கையை பெற்றவர்கள், மேலே இருந்து பிறந்தவர்கள், களைகள் என்றால் பிசாசின் பிள்ளைகள், வாழ்க்கை இல்லாதவர்கள். இயேசுவை சொன்னார், யார் களையை கொண்டு வந்து நாட்டினர், களைகளுக்கு நான் சொல்வது விளங்காது. Now, அச்சுமரத்தாலே போறேன். இப்ப திருப்பி முதலாம் யோகானன் ஒன்று மூன்று நிறைய ஆழமான காரியங்களை அவன் எழுதிய நற்செய்தி புத்தகத்திலும் மூன்று கடிதங்களிலும் எங்கட பாஷையில சொன்னால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அதாவது சந்தேகப்பட முடியாது. ஐயோ, இது என்னது, இப்படி என்ன சொல்ற? அது வந்து போல்ட நிருபங்களின் வார்த்தைகள் கணக்க பேருக்கு தலையை சுத்தி போட்டது. இன்றைக்கு வரைக்கும் பீட்டர் உட்பட அவன் அறிவின்படி வெளிப்படுத்துதல்படி அவன் பல காரியங்களை எழுதியிருக்கிறான். அநேகமாக சபையில் உள்ள பிரச்சனைகளை சபத்தை பற்றி எழுதினுள்ள கவுண்ட விழுந்தார்கள். வெள்ளக்காரன் காப்பிலி, வெள்ளக வெள்ளையன், பிரவுன், இந்தியன், ஸ்ரீலங்கன் விழுந்தார்கள் நெத்தி அடிபட. நானாவது கட்டளை எங்களுக்கு இல்லை, நாங்களே எங்களுக்கு உதவி செய்து மாத்தி போட்டோம். சபத்தே இளம் நாள் சனிக்கிழமை அல்ல, சபத்தே ஞாயிற்றுக்கிழமை. மொகடாசாமிகள் கிறிஸ்தவ போதகர்கள் ஒன்று யோகானன் ஒன்று மூன்று, நீங்களும் எங்களோட
നൽകേണ്ടത്. യേശുവ യോഹാനൻ വടിവ കേട്ട അവരുടെ വായത് വിളങ്ങിട്ട പോളുക പൊടി അനുഭവം ഇല്ലായി. யார்
saw, when we heard, they saw the life. வாழ்க்கையை கண்டார்கள். வாழ்க்கை பாதுசமாகியது. தனியுடைய இந்த வாழ்க்கை இது வேறமில்லையா? மறைந்திருந்த வாழ்க்கை கண்டோம் கண்டோம். பீட்டரும் அன்றும் கண்டுபோட்டு நத்தானியல போய் சொன்னவங்க கண்டோம். அவங்க தான் நசரத்தின் ஊர் ஏதாவது நல்ல காரியம் வருமா? கூப்பிடுறாங்கள். அவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் கொஞ்ச பேருக்கு தான் தெரியும். இவன் ட்ரீமிங் தனியாக இருந்து தன் மனதை குளிப்பாடுறான். வாழ்க்கையின் தண்ணீர் இதை தாண்டி யாரு எங்கேயும் போக முடியாது. Yeah.
பிராணிகள், நாட்டு மிருகங்கள், ஒரு பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினான். அவைகளை பார்த்து நல்லதண்டு இது போட்டு மிருகங்கள் சாயலாகவும்
நமது தோற்றத்தின்படி. மரத்தின் பழத்தை
சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளில் சாகவே சாப்பிடுகிறார். பல தடவை சொல்லி இருக்கிறேன். தேவனோடு ஐக்கியமாக இருந்த அவர்கள் பாம்பின் குரலுக்கு ஏவாள் செவி கொடுத்தாள். நைசியாவிலே
இதுதான் நடந்தது.
கேட்டார்கள். See? They are the boys. ஒன்று காரியம் தெரியுமா, இன்னமும் அவர் பேச்ச இல்லை. உலாவி கொண்டு வந்தார், குரலை கேட்டார்கள். இது எப்படி இது? ஒருவேளை டடி மானு காய்ச்சி கொண்டு வந்ததை கேட்டாங்களோ? எனக்கு தெரியாது. எங்க காணல பாப்பம், அவங்களுக்கு தெரியும். அவர்கள் ஆதாமும் ஏவாளும் யெகோவாவுக்கு முன்பாக விலகி தோட்டத்தில் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவள் தந்தால் நான் விழுங்கினேன்.
என்ன தனியா விடாம ஆதாம் பஞ்சாதி ஏவாளை சாட்டினான். ஏவாள் பாம்பை சாட்டினாள். நான் இதான் அவன் என்னோட பேச்சுதான் சாக மாட்டேன். ஒரு காரியம் தெரியுமா, தேவன் டாடி பாம்பிட்ட போனார், பேய் நீ என்ன செய்தாய், நீ படிச்ச அவன் ஒருவரையும் சாட்டவில்லை. இந்த மரம் தான் என்ன செய்ததோ தெரியா, நான் வந்து இருந்தேன், இந்த மரம் சாட்டின மரத்தை இன்றைக்கு தொடர்பா சாட்டுதல் நடக்குது. அது அவர் தான் ஏதேனின் வருத்தம். சோ பார்க்க வேண்டிய விஷயம், மே
இஸ்லாமை சேராதவர்கள். தனி இன்னும் கொண்டு வரவே இல்லை. 6:44 யோகன் அந்த கள்ளப்பவர்கள் அவரை கொலை செய்த இந்த பாஸ்டர்ஸ் பிஷப் ஒருவனுக்கு வாழ்க்கை இல்லை. இப்ப மாதிரி பெரும்பாலான தங்களுக்கு தாங்களே பதவி கொடுத்து வாழ்க்கை இல்லாதவர்கள் தங்கள் வைத்து சாப்பாட்டுக்காக வருமானத்துக்கு கூட்டம் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இங்க பாக்குற ஏதாவது சொல்றேன், அதை பார்த்து அடி கொப்பி. நாங்களும் அவரோடு தான் மெஷியாவை சேராதவர்கள் உலகெங்கும் சர்ச் என்று சொல்லப்படுகிற பேரளவில் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அர்த்தமில்லாத வாழ்க்கை மெஷியாவை சேராதவர்களும் இஸ்ரேலின் குடியுரிமைக்கு புறம்பானவர்கள். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்கள், நம்பிக்கையில்லை. அப்படி வரும் இந்த உலகத்திலே அறிவுயர்ந்த தேவன், ஒரே தேவன், உண்மையான தேவன் இல்லாதவர்களாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். உறவு முறையும் வந்ததும்
ஃபெலோஷிப் ஐக்கியம். எனக்கு பார்த்த தெரியாத பைபிளை கொண்டு போய் அந்த கேபி பாரூர்ல அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில போய் உட்கார்ந்து வாய்ச்சு கொண்டிருப்பேன். சாமியார் பூசை வைப்பார், நான் கவனிக்க மாட்டேன். முடிந்ததும் எளிமை வீட்டு வருவேன். ஏன் அவர் எழுதிய வார்த்தை எனக்கு தெரியாது. இப்பொழுது அநேகமல்ல எல்லா கத்தோலிக்கம் அங்கிலிகன் மெதடிஸ்ட் வார்த்தை தெரியாது, வாழ்க்கை இல்லாது இருக்கும் ஜனங்கள் தான் தொகை உலகம் எத்தனை. இது குற்றச்சாட்டா இல்லை? மரமெல்லாம் இதைகள் அநேகமாக பச்சையாயிருக்கிறது, குற்றச்சாட்டா? நான் சொல்லும் வார்த்தைகளை கவனி. இன்றைக்கு காலையில் ஒரு சிலர் சொன்னேன், ஆன்லைன் தொடங்க முதல் தொடங்கின பிறகு அல்லது நீங்க வீட்ட போக முதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் தொடங்கும் தெரியாது. Come on.
நவ் 99% சபைகளுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். சட்டப்பின் ஆத்மா பிரிஞ்சு பிரிஞ்சு உடல் இல்லாமல் பரலோகம் என்ன இடத்துல போய் இருப்பார்களாம். உடம்பு இல்லாமல் அதப்படியாது பேய்குஞ்சா
ஷீப். ஹலோ, யா, என்ன பண்ணுவோம் பிள்ள? டாடி, மற்ற பக்கம். நீ கால் பண்ணி போன் அடிச்சு கொண்டே இருக்கு, டாடி தூங்க மாட்டார். தூக்க மாட்டார். நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து கூட்டுறவாக ஐக்கியமாக இருக்கிறது. அது இருந்தவன் யெகோவா எங்கள் டாடி, அவரோடும் அவருடைய மகன் யேசுவா அவரோடும். அவர்களை கூப்பிட்டு என்னோடு பக்கத்தில் இருமென்று கேட்காதே. ஏன் நீ அவர் வார்த்தைக்கு வாஞ்சையோடு கீழ்படினால்? யேசுவாவின் மூலம் சொன்னார், நானும் டாடியும் வந்து அவனை எங்கள் வீடாகுவோம். பேசலாம், படுத்திருந்தே குளிக்க நேரம், கோப்பைகள் கழுவும் நேரம், கூற்று நேரம், குளிக்கும் நேரம், இரவில் முடிச்ச நேரம், குடியிருப்பு உனக்குள்ளே. ஆனால் பதிலாக பறைச்சி குடியிருக்கிறார்கள். அவளுக்கு தேவை ஒரு வீடு, ஒரு உடம்பு. அப்ப யாரோடு உறவு வைப்பாய்? கூட்டுறவு
பேசுவேன். தேவன் எரேமியாவோடு ஐக்கியமாகி பேச எரேமியா செய்யப்பட்டது ஒரு காரியம், அந்த இடத்துக்கு போக வேண்டும். இல்லை இங்கே பேசுவேன், ஏன் அங்கு போக வேண்டும்? இது ஒரு சிம்பிள் காரியம், ஆனால் கீழ்படிவில்லாமல் தேவன் ஐக்கியப்பட மாட்டார். கீழ்படியவரோடு ஐக்கியப்படுவார். பேச்சுவார்த்தை போனான். தேவன் அங்கே அவன் கண்கள் பார்க்கும் பொழுது குயவன் செய்கிறதை பேசினார். இஸ்ரேல் இந்த களிமண் போல அல்லவா? இந்த ஷேப்பாக்குறதுக்கு தான் நாங்கள் விட்டு கொடுக்கிறது இல்லை. கீழே இருந்து மேல கழுத்து மட்டும் தண்டியான குறுகி கொண்டு வந்தது. உண்டாம வருது எப்பதான் குறுகிறது நிக்குமோ தெரியா. நின்னும் முடிஞ்ச பாடுற கேட்படி உள்ளவர்கள் முதல் குடும்பமும் உடல் மரணத்தை பிள்ளைகளுக்குள்ளே சந்தித்தார்கள். ரெண்டு படியங்கள் காயின் ஆபேல் ஆபேலை கொண்டான்.
அடிய தெரிந்தபடியால் சாமுவேல் சொன்ன அவர் தேவன், அவர் வேறுபடி செய்யட்டும். அந்த நாளிலே இருந்து பிள்ளைகளை திருத்தினான. ஒரே நாளில் ரெண்டு பேரும் செத்தார்கள். தேவன் சொன்னபடி உன்னுடைய ஆக்கியம் அப்படி நான் சபை ஊடுதலுக்கு போறேன். நான் வேத புத்தகம் 10:6 வாசிக்கிறேன். நான் நாளாந்த வாழ்க்கையப்படி இங்கே உண்மை இருக்க வாயிலே உண்மை, போக மடபெல்லாம் உண்மை, இருதயம் திறந்த வாழ்க்கை, ஒழிப்பு மறைப்பு இலை, மாயமானம் இலை, உன் கூட்டுறவு ஐக்கியம் லைன் கனெக்டடாக இருக்கும் ரேடியோட. எப்படி அவர் அரவணனை நெருங்கலாம் என்பதையும் பொருட்படுத்தவில்லை, சும்மா காய்கறிய கொண்டு போய் கொடுத்தார். அவையில் ஆட்டுக்கடாக்களை கொண்டு போய் பலி கொடுத்தார். அவையிலும் பலி தேவன் ஏற்றுக்கொண்டார். Can you understand? எங்கட வழியில அவர் அன்னை போக முடியாது. அவையிலும் பிள்ளை இயேசுவா காயிலும் வழி மதம் சொந்த வழி. அந்த நாளிலே இருந்து ஆதாம் வழியே வந்த நாளிலே இருந்து அவர்களுக்கு ஊடாக பின் வந்த மனித குலம் அனைத்துமே தேவரை பேச்சுவார்த்தை இல்லாமல் உறவு இல்லாமல் தாங்கள் நினைத்ததை தேவன் என்று நினைத்து வழிபட்டார். அவர்கள் ஏதோடு ஆக்கியப்பட்டார்கள். அடுத்த முறை பார்ப்போம். உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோட கிருபையாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி
உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரில் எந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. உறவு முறை வாழ்க்கை உள்ளே வாழ்வதுதான். கூட்டுறவு ஃபெலோஷிப் அது வேறு. யார் கூட்டுறவு வைக்கலாம்? மேலே இருந்து பிறந்தவர்கள் வாழ்க்கை உள்ளே கொண்டவர்கள் மறியாரும் என்று நெருங்கி சித்தமான தொடர்பு